இந்த நிகழ்ச்சி Amazing Facts ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மினசோட்டாவில் மிக வினோதமான சட்டத்தில் ஒன்று பங்கேற்பாளர்கள் எண்ணெய் பசை தடவப்பட்ட பன்றியை துரத்த தடை விதித்தது. கான்சஸில் கால்நடையியல் உடையை அணிந்த ஆண்கள் மீது கத்திகளை தூக்கி வீசுவது சட்டவிரோதமாக இருந்தது. மேற்கு வெர்ஜீனியாவில் மரநாய் வகையானவைகளை வேட்டைக்கு பயன்படுத்தினால் 100 நாட்களுக்கு சிறையில் அடைத்து விடுவார்கள். நீங்கள் கென்டக்கிக்கு உங்கள் கைகளில் ஐஸ்கிரீம் கொண்டு போகாமல் இருப்பது மிகவும் நல்லது. நியூ ஹாம்ஷைரில் இரவில் கடற்பாசி சேகரிப்பது சட்டவிரோதம். வெர்மாண்டில் உள்ள ஒரு பெண் சட்டபூர்வமாக தனக்கு பல் செட்டை அணிய வேண்டுமென்றாலும் தனது கணவரிடமிருந்து எழுதப்பட்ட அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இவைகளை பார்க்க மனிதர்கள் தேவையற்ற சிக்கல்களை தானாக வரவழைத்துக் கொள்வது போல் தோன்றவில்லையா? மறுபுறம் ஆண்டவரின் நியாய பிரமாணமானது சீராக எளிமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகளும் நம் வாழ்வின் பாவத்தை சுட்டிக்காட்டி நம்மை சரியான திசையில் நடத்த உதவும். ஆண்டவரின் அன்பான தன்மையின் பரிபூரண பிரதிபலிப்பாகும். எனவே அன்பின் இந்த அத்தியாவசிய சட்டத்தை ஆழமாக பார்க்கும்படி இன்று எங்களோடு இணைந்து இருங்கள். நான் உங்களுடன் அற்புதமான உண்மைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பல ஆண்டுகளாக பண்டைய கால கப்பல்கள் கடல் வழியாக வழியை ஏற்படுத்தி சென்றது. ஒரு விஷயம், அதில் சில கப்பல்கள் மூழ்கி பாறைகளாகவும் மாறிப்போனது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், சில பாறைகள் எப்படி ஒரு கப்பல் மூழ்குவதிலிருந்து பாதுகாத்திருக்கும். ஆனால் பண்டைய படகோட்டிகள் காற்றிலும் அலைகளிலும் மாட்டிக்கொள்ளும் போது நெம்புகோல் கருவியின் செயல் மூலம் அதை புரிந்து கொள்வார்கள் மற்றும் அவர்கள் கவிழ்ந்து விடாமல் தடுத்து தன்னை நிலைப்படுத்த தேவைப்படும் ஈர்ப்பு மையம் கொண்டு அவர்கள் கப்பலை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதோடு மிகவும் கவனமாக விரிசல்கள் சரளையாக மாற்ற முடியாத கற்களை தேர்ந்தெடுப்பார்கள். மூலோபாய ரீதியாக கப்பலின் அடிப்பகுதியில் வைத்திருப்பார்கள். அவைகள்தான் நிலைப்படுத்தும் கற்கள். அது கப்பலுக்கு ஈர்ப்பு மையத்தை கொடுக்கும். காற்று மற்றும் அலைகளினால் கப்பல் கவிழ்ந்து விடாமல் பாதுகாக்கும். இது புவியியலாளர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். உலகெங்கிலும் பல்வேறு துறைமுகங்களுக்கு சென்று கரிபியனில் சந்தர்ப்பத்தில் அநேகமாக புளோரிடா கரையோரத்தில் இந்த கற்களை கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் புளோரிடாவை சேர்ந்தவர்களா? நீங்கள் இந்த கற்களை எதையாவது வைத்திருக்கிறீர்களா? அங்கு சாலைகள் கூட பவளத்தால் போடப்பட்டிருக்கும் இல்லையா? அவர்கள் துறைமுகத்தில் கண்டுபிடித்தார்கள். உண்மையில் புளோரிடாவின் மிக உயர்ந்த மலை என்று நினைக்கிறேன், அது ஒரு மேம்பாலம் போன்று, சரியா? இந்த துறைமுகத்தில் கிரானைட் கற்களை கண்டுபிடித்தவர்கள் சொன்னார்கள், இங்கே எப்படி வந்து அதனை எடுக்க முடியும்? அவர்கள் இத்தாலியில், ஸ்பெயினில், போர்ச்சுகலில், பிரான்சில், இங்கிலாந்தில் எடுக்கப்பட்ட பாறைகளை கண்டுபிடித்து அடையாளம் கண்டார்கள். அங்கு அநேக கப்பல்கள் வருகிற போது அவர்களின் படிநிலை கற்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவைகளை வெளியே திணிப்பார்கள். சரக்குகளை சேர்க்கையில் அவர்கள் குறைவாக வைத்திருந்தால் அது அவர்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். அவர்களை கவிழ விடாமல் பாதுகாக்கும். மூழ்கடித்து கவிழ்ந்து போடாமல் இருந்து பாதுகாக்கும். ஒரு கல், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நிலைப்படுத்தும் ஒரு கல் வேண்டும் உங்களுக்கு. எனவே இன்றிரவு நமக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. தேவனின் நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லப் போகிறேன். இத்தொடரின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் நியாய பிரமாணம். ஏனென்றால் இயேசு தேவகுமாரன். ஆமென். ஆண்டவர் தனது வார்த்தைகளை தந்திருக்கிறார். 10 கட்டளைகள், முத்திரையிடப்பட்ட 2 கற்பலகைகள். ஆட்டுக்குட்டியானவரின் நியாய பிரமாணம், தேவனுடைய சொந்த விரலினால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள். இப்போது யாக்கோபு ஒரு விளக்கத்தை பயன்படுத்துகிறார். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். இதை நீங்கள் யாக்கோபு 1:23 பார்க்கலாம். யாக்கோபு சுயாதீன பிரமாணத்தை குறித்து பேசும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பின்னர் அவர் தொடர்ந்து 10 கட்டளைகளிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். எனவே யாக்கோபு அங்கு அதை பற்றி பேசும்போது ஏன் என்பதை நான் விளக்க முடியுமா என்று பார்க்கிறேன். இப்போது இந்த கொள்கையை முக்கியமாக பயன்படுத்துவது ஏன்? ஏதாவது வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? இது அழுக்கு என்று நாம் நினைக்கலாம். நான் அதை பார்க்கவில்லை. எனக்கு பிரச்சனை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் விமான நிலையத்திற்கு ஒரு பையனுடன் சென்றேன். முன்பு அவனை நான் பார்த்ததில்லை. அவனை ஒரு பாதுகாவலர் நிறுத்தினார். உங்கள் மேலுறையை கழட்டுங்கள் என்றார். கழுத்துப்பட்டை முழுவதும் சுற்றியிருந்தது. அது அவனுக்கு தெரியவில்லை. நீங்கள் இப்படி நடந்து கொள்ளும் போது உங்கள் அறிவு மழுங்கியது போல் தெரியும். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள். யாரும் அப்படி விரும்ப மாட்டார்கள். என்னை மன்னித்துவிடு சகோதரனே, நான் சொன்னேன். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றேன். என்னை மிகவும் வினோதமாக பார்த்தான். நான் நினைத்தேன், நான் இதற்கு வருந்துகிறேன். இதில் தலையிடாமல் இருந்திருக்க வேண்டும். நான் உடனே கழிவறைக்கு சென்று விட்டேன். என் கழுத்துப்பட்டையும் பின்னோக்கி சுற்றி இருந்தது. நான் பாதுகாவலனிடம் சென்றேன். அவன் என்னை பார்த்து, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் திரும்பை பார்ப்பதென்ன என்று நினைத்துக் கொண்டார். எனக்கு என்னிடத்தில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. என் மேலுறையை நான் சரியாக பார்க்கவில்லை. நான் அதை பார்க்க போனால் என் கழுத்துப்பட்டை அனைத்தும் காலி வேம்பாக இருந்ததை நான் கவனித்த போது ஒரு கண்ணாடியை வைத்துக் கொள்ள விரும்பினேன். எனக்கு உயர் நிலைகளில் இருக்கும் ஒரு நண்பர் எனக்கு கிடைத்திருந்தார். ஆம், எனவே நான் இப்போது நன்றாக அதை உணர்கிறேன். நான் 10 நிமிடங்களுக்கு முன்பு செய்ததை போல் உணர்கிறேன். ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அது அழுக்கு, அது பாவம், இல்லையா? எனவே நான் இப்படியாக சென்று பார்க்கிறேன். ஓ வாவ், அது சங்கடமாக இருக்கிறது. அது மிகவும் வேடிக்கையானது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உணர்கிறேன். நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. நான் கண்ணாடியில் பார்ப்பதற்கு முன் வெளிப்படையாக நன்றாக உணர்ந்தேன். ஆக கண்ணாடியில் என்ன தவறு இருக்கிறது? நான் கண்ணாடியை அகற்றிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா அறியாமையின் பேரின்பம்? அறியாமையின் பேரின்பத்தில் நடக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது நியாய பிரமாணத்தை விலக்குவோம். நான் நியாய பிரமாணத்தை பின்பற்ற விரும்பவில்லை. நியாய பிரமாணம் என்னை மோசமாக உணர வைக்கிறது. அது உங்களுக்கு சொல்கிறது வாவ், ஏதாவது செய்ய வேண்டும் என்று. பின்னர் சிலர் நான் கண்ணாடியில் பார்த்தவரை நன்றாக இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். இது எனக்கு காட்டியது என்பதால் இது அநேகமாக அதை எடுத்து காட்டும். நான் எப்படி முயற்சி செய்ய போகிறேன் உங்களுக்கு தெரியுமா? கண்ணாடியில் அதை எடுத்துக் கொள்ளலாமா? இதன் செயல்பாடு என்ன? அது அது எனக்கு காட்டுகிறது, ஆனால் அதை எடுத்து போடவில்லை. அது பயனற்றது. அதை விட்டுவிடுங்கள். நான் நன்றாக உணர்கிறேன். கண்ணாடியின் செயல்பாடு அதை வெளியில் எடுத்து காட்டக்கூடாது. நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் என்பதை சாதாரணமாக அது எனக்கு காட்டத்தான் செய்யும். இது ஒரு பாவம், இது விட்டு போகாது. அது சாதாரணமாக என்னை எடுத்து காட்ட வேண்டும். என் பாவம் நீங்கி போக நான் என்ன செய்ய வேண்டும்? என் பாவத்தை நிவர்த்தி செய்ய என்ன தேவை? நான் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். நன்றி திருமதி பேட்ச்லர். ஆக இது நியாயப்பிரமாணம், இது கிறிஸ்துவின் ரத்தம். நான் இதை சொல்ல வேண்டும். ஓ, எனக்கு பிரச்சனை இருக்கிறது, நான் தண்டிக்கப்படுகிறேன். பின்னர் நான் ஒருமுறை நிரந்தர அடையாளமுடையவரிடம் இதை செய்தேன். அது நன்றாக வேலை செய்யவில்லை. பிறகு கண்ணாடியில் பார்த்து நான் சொன்னேன், ஓ எல்லாமே சரி, நான் நன்றாக உணர்கிறேன். அதனால் இப்போது எனக்கு இதில் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்பு ஒரு பிரச்சனை இருந்தது. சிலர் நியாய பிரமாணத்தை வெறுக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறை அது அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பிரச்சனை நியாய பிரமாணம் அல்ல. பிரச்சனை உனக்கு இயேசுவின் ரத்தம் தேவை. பாவத்தை அகற்றுவதற்கு நியாய பிரமாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நியாய பிரமாணம் இயேசுவுக்கு உன்னை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் கண்ணாடியை அகற்றிவிட்டால் உங்கள் பாவத்தை பார்க்க முடியாது. சரியாக செய்கிறேன் என்று நினைப்பீர்கள். பிசாசு உங்களை மாயையின் கீழ் வாழ வைத்து விடுவான். உங்கள் முகத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் வேண்டும் என்று பிரசங்கிக்கிறேன். எல்லோரும் அதை பார்ப்பார்கள். நீங்கள் கன உலகில் வாழ்கின்றீர்கள். கிறிஸ்து வரும்போது காத்திருக்கும் ஜனங்கள் ஆண்டவரே என்று சொல்வார்கள். அவர் எனக்கு உங்களை தெரியாது என்பார். அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று அவர் கூறுகிறார். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், நான் தெருக்களில் பிரசங்கித்தேன், பல அற்புதமான செய்கைகளை செய்தேன். ஆனாலும் அவர் சொல்வார், உங்களை எனக்கு தெரியாது. என்னை கர்த்தாவே என்று கூப்பிட்டு நான் சொல்லும் காரியங்களை செய்யாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தம் எங்கே? அது நியாய பிரமாணத்தில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை என்ன சொல்கிறது? இப்போது நாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சரியா? உபாகமம் 4:13 நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் கைகொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்ட தனது உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். எனவே கற்பலகைகளில் எழுதப்பட்ட 10 கட்டளைகளே பழைய ஏற்பாட்டில் உள்ளன. உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்றால் 2 நபர்களுக்கு இடையே போடும் ஒப்பந்தம். ஆண்டவர் முதலில் இஸ்ரவேல் தேசத்தார் செவி கொடுக்கும்படியாக 10 கட்டளைகளை கொடுத்தார். ஜனங்களோ ஆண்டவர் சொன்னவற்றிற்கெல்லாம் கீழ்படிவோம் என்றனர். நீங்கள் யாருடனாவது ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்களா? என் வீட்டை உங்களுக்கு விற்கிறேன், எனக்கு $3 லட்சம் தேவை என்று. அவர்களுடனே 2,80,000க்கு விற்கிறீர்களா என்று கேட்பார்கள். நீங்கள் 2,90 என்பீர்கள். வாய்மொழி ஒப்பந்தம் செய்வீர்கள். பிறகு எழுதி கையொப்பமிட்டு தருவீர்கள். விற்பனை ஒப்பந்தத்தின் நகலை பெற்றுக்கொள்வீர்கள். கொள்முதல் உடன்படிக்கை, நானும் ஒரு நகலை பெற்றுக்கொள்வேன். இப்படியாக பதிவு செய்யப்படும். அது ஒரு உடன்படிக்கை, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், கீழ்படிவோம் என்றார்கள். ஆண்டவர் சென்று பிரதிகளை எடுக்கப் போகிறேன் என்றார். மோசே மலைமேல் ஏறி ஆண்டவரோடு உடன்படிக்கை ஒன்றை செய்தார். இதோ என் நியாயப்பிரமாணம். நீங்கள் அதை உபாகமம் 28 வாசிக்கலாம், யோவான் 14. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். அதனால் முக்கிய திருவுகோல் அன்பான தேவன். அவருடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்தார்களா? மோசே மலையிலிருந்து இறங்குவதற்கு முன்பே தங்க கன்றுக்குட்டியை செய்தார்கள். அதை ஆராதனை செய்வதற்காக செய்தார்கள். அந்த நாள் முடிவதற்கு முன்பே அவர்கள் தங்களை நிர்வாணமும் ஆக்கிக் கொண்டார்கள். சட்டங்களை முறித்து போட்டார்கள். அது மட்டுமல்லாது விக்கிரகங்களை வழிபட்டார்கள். தேவன் அவர்களை நோக்கிச் சொன்னார், என் கற்பனைகளை கைகொள்ளவில்லை என்றார். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த பழைய உடன்படிக்கை அது. புதிய உடன்படிக்கை எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? அவர் சொல்கிறார், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்று. அது எபிரேயர் 8:10 இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால் உங்கள் வேதாகமத்தை எரேமியா 31:31 என்று திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கையை எங்கு கண்டுபிடித்தீர்கள்? புதிய ஏற்பாட்டில் இல்லை. எபிரேயரில் பவுல் மேற்கோள் காட்டிய போது அவர் எரேமியாவை மேற்கோள் காட்டுகிறார். எரேமியா 31:31 பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைபிடித்த நாளிலேயே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அவர்கள் எரேமியாவுக்கு முன்பாக அவமாக்கி போட்டார்கள். ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்நாட்களுக்கு பிறப்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு வேறு கட்டளைகளை தரப்போகிறேன். சட்டத்தை மாற்றுவேன். நான் நியாய பிரமாணத்திற்கு மாற்றாக ஒன்றை செய்ய போகிறேன். இல்லை, அதே நியாய பிரமாணம் வேறு இடத்தில். அவ்வளவுதான், வேறில்லை. நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்கள் என்கிறார். புதிய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தை மாற்றவில்லை. சட்டம் எழுதப்பட்ட இடம்தான் மாற்றமாகும். தேவன் தன் சட்டத்தை உங்கள் இருதயத்தில் எழுதுகிறார். தேவனுடைய கிருபையின் கீழ் வாழாமல் தேவனின் நியாய பிரமாணத்தை அத்தியாவசியமாக நாம் வைத்துக் கொள்ள முடியுமா? நீங்கள் இதை கேட்டிருக்கிறீர்களா? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய போவதில்லை. நியாய பிரமாணத்தின் கீழ் இனி இருப்பதில்லை என்பது குறித்து வேதம் சொல்கிறது. நியாய பிரமாணத்தின் கீழ் இல்லை என்று சொல்லும் போது பவுல் அதை அர்த்தப்படுத்துகிறார். அவர் இனி சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் அதை பின்பற்றி வருகிறோம், நேர்மையாக இருக்கிறோம். திருடக்கூடாது என்பது உங்கள் கடமை இல்லையா? நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து 7வது கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்பது கடமை இல்லையா என்று சொல்ல வேண்டாமா? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அது அசாதாரணமானது. எனவே பவுல் நிச்சயமாக அதை அர்த்தப்படுத்தவில்லை. இயேசுவின் பலியின் காரணமாக நாம் நியாய பிரமாணத்தின் தண்டனையின் கீழ் இனி இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். கீழ்படிய வேண்டிய கடமையின் கீழ் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. எங்கும் போய்விடாதீர்கள், சில நொடிகளில் திரும்ப வந்து இந்த நாளின் காரியங்களை நிறைவு செய்திடலாம். இயேசு 10 கட்டளைகளை கைகொண்டாரா? பாவ வாழ்க்கை வாழும்போது அதற்கான தண்டனை என்ன? கற்பனைகளை கைக்கொள்வதால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியுமா? தீர்க்க தரிசனங்களின் பதிவுகள் என்ற பாடத்தில் உள்ள ராஜாவின் நியாய பிரமாணத்தில் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய கற்பனைகளை பற்றிய உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமான பதில்களை பெற்றுக் கொள்வீர்கள். இலவச பிரதியை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொண்டு ஆஃபர் எண் 333 என்று சொல்லுங்கள். இதுவே எங்கள் வலைதளம். இந்த அருமையான உபகரணத்தை நீங்கள் பயன்படுத்திய பிறகு உங்கள் நண்பர்களோடு இதை பகிருங்கள். இந்த நாளின் நிகழ்ச்சியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில் உள்ள மேலான உண்மைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். நான் ஒரு நாள் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தேன். இது உண்மை கதை. ஆழமான சிந்தனையில் வேகமாக போய்க் கொண்டிருந்தேன். நான் வேகமாக கடந்து போனதால் உண்மையில் என் சிந்தனை மிகவும் ஆழமாக இருந்திருக்க வேண்டும். மிக வேகமாக ரோந்து போலீசார் எனக்கு அடுத்ததாக. அவர் என்னை இழுத்துச் சென்றார். மிகவும் நல்லவர். நீ வேகமாக போகவில்லை, ஆனால் நான் வேறொருவரை பின்தொடர்ந்தேன். நீ நடுவாக கடந்து சென்றதால் அவனை பிடிக்க முடியவில்லை என்றார். ஐயா, நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்று அவரிடம் சொன்னேன். இப்படிப்பட்ட சாலையில் 1 மணி நேரத்திற்கு 70 மைல் வேகத்தில் வண்டியை ஓட்டுவேன். பிறகு யோசித்து இந்த நெடுஞ்சாலை வழியை மாற்றிவிட்டேன். தயவு செய்து எனக்கு கருணை காட்ட முடியுமா என்றேன். உண்மையிலேயே நான் என் வண்டி ஓட்டும் சாதனை பற்றி பெருமை கொள்ளவில்லை. என்னாலும் ஒரு போக்குவரத்து பள்ளியை நடத்த முடியும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் விரைவாக செயல்பட வேண்டும். அதனால் நான் விரைவான பயணச்சீட்டை அதிகமாக பெற்றிருக்கிறேன். எனக்கு இரக்கம் காட்டுங்கள், என் காப்பீடு முடிந்துவிடும். நான் அதை யோசித்து அந்த வழியில் நடக்க முயற்சி செய்தேன். நான் வீட்டிற்கு சென்று என் மனைவியிடம் எனக்கு இன்னொரு பயணச்சீட்டு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. நான் ஒப்புக்கொண்டேன். நான் குற்றவாளி. நான் வருந்துகிறேன். என் மீது கருணை காட்டுங்கள். நான் கேட்க வேண்டியது எல்லாம் இரக்கம்தான். எனக்கு நீதி தேவையில்லை. அவர் என்னை எச்சரித்து அனுப்பிவிட்டார். எச்சரிக்கையை அவர் எழுதி கொடுத்தார். மெதுவாக செல்லென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை இழுக்கும்போது நான் அவசரமாக இழுக்கப்பட விரும்பவில்லை. நீங்கள் அவசரத்தில் இருக்கும்போது அதை வெறுக்க வேண்டாம். பின்னர் போலீஸ்காரர் உங்களை பிடித்து விடுவார். எனக்கு இந்த பயணச்சீட்டு சீக்கிரம் கிடைக்க தயவு செய்து இரக்கம் காட்டக்கூடாதா என்று. நான் 2 மடங்கு வேகமாக சென்றிருக்கிறேன். என்னை பிடிக்கவில்லை. அதை நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் என்னை அவர்கள் பிடித்தார்கள்? நான் சட்டத்தை மீறியதால். நீல சிகப்பு விளக்குகளை பார்க்கும்போது அல்லது போலீஸ்காரரை பார்க்கும்போது உங்களில் எத்தனை பேர் தானாகவே வேகத்தை நிறுத்திக் கொள்கிறீர்கள்? போலீஸ்காரர் பார்த்ததால் விளக்கை பார்த்து நிறுத்திக் கொள்கிறீர்கள். அதனால் நான் பிடிபட வேண்டியிருக்கும். அவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்து நான் இப்போது போக விடுகிறேன் என்றார். உரிமத்தை தரவில்லை. சட்டத்தின் கீழ் இனி நான் இல்லை, கிருபையின் கீழ் இருக்கிறேன். அவர் என்னை மன்னிக்கிறார், ஆனால் தண்டனை இருக்கிறது. நான் உன் உரிமத்துக்கு பணயம் செலுத்தப் போகிறேன். அதிகமாக அடிக்கடி நடக்காது, ஆனால் அது நடந்தால் உண்மையில் அது ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் அவர் சொன்னார், நான் உன்னை போக விடுகிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். நான் நியாய பிரமாணத்தின் கீழ் இல்லை, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது 1 மணி நேரத்திற்கு நான் 90 மைல் வேகத்தில் ஓட்டிக் கொண்டு போகலாம். என் இயந்திரத்தை சரி செய்து போலீஸ்காரரிடமிருந்து வெளியேறினேன். கார் முழுதும் சரளை தெளித்து, ஆண்டவரே, இனி நான் நியாய பிரமாணத்திற்கு கீழில்லை, கிருபையில் நான் வாழ்கிறேன் என்றேன். நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் அப்படி செய்யவில்லை. மிக்க நன்றி ஐயா, ஒன்றை புரிந்து கொண்டேன். உடனே நான் என்னுடைய ரியர்வியூ மிரரை சரி செய்தேன், ஜன்னலை பார்த்தேன், பிறகு பிளிங்கரை போட்டு கியரை இயக்கி காரை மிக மிக மெதுவாக இயக்கிச் சென்றேன். 6 மைல் தூரத்திற்கு எந்த ஒரு காரும் வராதவரை நான் காத்திருந்தேன். மணிக்கு 45 மைல் வேகத்தில் மெதுவாக ஓட்டிச் சென்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மன்னிப்பு பெற்றிருக்கிறேன். நான் இப்போது கிருபையின் கீழ் இருக்கிறேன். சாலையில் கவனமாக இருக்கும் நபர் நான், சரியா? கிறிஸ்தவர்கள் தங்கள் மன்னிப்புக்கு எதை விலைக்கிரையாக தரப்போகிறார்கள் என்பதை உணரும்போது, கிறிஸ்தவர்கள் தங்கள் சட்டத்திட்டங்களை உடைக்கிறதின் விலை என்னவென்பதை உணரும்போது, இனி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆமென். ஆகவே கீழ்படிதல் வேண்டும். எனவே நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழில்லை, கிருபையின் கீழ் இருக்கிறோம். ரோமர் 6:15 பவுல் என்ன சொல்கிறார்? இதனால் என்ன? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. சில சபைகளில் கற்பிப்பது என்னவென்றால், ரோமர் 3:31, விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? தேவன் தடுத்திருக்கிறார். ஆமாம், நாம் நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நியாய பிரமாணத்தை அவமாக்க கூடாது. அதை மூடிவிடுகிறார்கள், அதை ஒப்புக்கொள்கிறீர்கள். பிரமாணத்தில் இயேசு சொல்கிறார், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். பரலோகம் இன்றும் இருக்கிறதா? பூமி இன்னும் இருக்கிறதா? தேவனின் 10 கட்டளைகளும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாய பிரமாணத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்களா? ஒருவர் இப்படி சொன்னதை கேட்டிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டால் ரட்சிக்கப்பட்டார்கள், இப்போது கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம். இது முட்டாள்தனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டார். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களை பற்றி அது பேசுகிறது. அவர்கள் விசுவாசத்தினால் மெசியாவை எதிர்பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் கிறிஸ்துவிற்கு காத்திருக்கும் போது விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுகிறோம். எல்லோரும் இயேசுவை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். யாரும் கிரியையை கொண்டு ரட்சிக்கப்படுவதில்லை, விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுகிறோம். நியாய பிரமாணம் ரட்சிக்கும் என்று நாம் அதை கடைபிடிப்பதில்லை, ரட்சிக்கப்பட்டதினால் கடைபிடிக்கிறோம். இயேசு சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலேயே அவர்களை அறிவீர்கள். நாம் ஆவியின் கனியை பெற்றிருந்தால், அதாவது அன்பு. இயேசு சொன்னார், என் கட்டளைகளை கைகொள்ளுங்கள் என்றார். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. அவ்வளவுதான். நான் டிஎல் மூடி சொன்னதை விரும்புகிறேன். அவர் ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் சொன்னார், ஓரேப் மலையில் கொடுக்கப்பட்ட தேவனின் கட்டளைகள் அறிவிக்கப்படும் காலத்திலிருந்தே இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன. ஜனங்களின் செவிகளில் அவைகளை பிரசங்கிக்கப்படுகிற வேளை வந்தது. மேலும் ஒருவர் பில்லி கிரஹாமை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேள்வி பதில் பகுதியில், டல்லாஸ் செய்தியில் எப்போதும் பதில் எழுதுவார். கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் இன்னும் 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? டாக்டர் கிரஹாமிடமிருந்து அதற்கு வந்த பதில், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் இன்றும் செல்லத்தக்கவைகள். இயேசு சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு எந்த நியாய பிரமாணம் சிலுவையில் இயேசுவை அறைந்தது? இதில்தான் சிலர் குழப்பமடைகிறார்கள். கொலோசேயர் 2:14 படிக்கலாம். நீங்கள் சில குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதை பின்பற்றுகிறவராக இருந்தால் துணை பொருளாக உங்களுக்கு இது உதவும். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, கொலோசேயர் 2:14 நமக்கு விரோதமாக, இப்போது நான் அதை கோடிட்டு காட்டுகிறேன். இதில் என்ன சொல்கிறது? கையெழுத்து அது நமக்கு எதிராக இருந்தது, நமக்கு எதிரிடையாகவும் இருந்தது. அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, யாத்திராகமம் 32க்கு போனீர்கள் என்றால் எது சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். யாத்திராகமம் 32:16 பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. தேவன் 10 கட்டளைகளை பொறித்து எழுதியிருக்கிறார். இது தேவனால் எழுதப்பட்டது, மனிதனால் எழுதப்பட்டதில்லை. மோசே எதை எழுதினார்? இதுவரை சடங்கும் சட்டங்களும் நியாயங்களும் போன்று நீங்கள் 2 நாளாகமம் 33:8 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களேயாகில், கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர் சொல்கிறார். அதற்கும் இதன் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால், அதனோடு ஏதோ ஒன்றை சேர்த்துக் கொள்கிறீர்கள். நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நியாயங்கள் கையால் எழுதப்பட்டது. கட்டளைகளில் அடங்கிய சடங்கு சட்டங்கள். இப்போது அவர்கள் 10 கட்டளைகளை எங்கே வைத்தார்கள்? உடன்படிக்கையின் பேழைக்குள். சடங்கு சட்டங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன? உபாகமம் 31:26 வாசிக்கலாம். நீங்கள் இந்த நியாய பிரமாண புத்தகத்தை எடுத்து காகிதத்தில் எழுதப்பட்ட உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். கொலோசியரில் பவுல் சொன்னது நினைவிருக்கிறதா? கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை மிகவும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் ஒரு யூதராக இருக்கும் போது பவுலை போன்று அவர் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டு மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்தை உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அவர் 10 கட்டளைகளை பற்றி பேசவில்லை. இரு சட்டங்களுக்கும் பெரிய வித்தியாசம். எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. எனவே சில சட்டங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டன. நீங்கள் ஆணியினால் அடித்து விட்டீர்களா? அது மிகவும் எளிதல்ல. அது சிலுவையில் அறையப்படுகிற சடங்கு சட்டங்கள். இது வருடாந்திர ஓய்வு நாட்களையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் கொண்டு வந்த சட்டங்கள். இவை அனைத்தும் பரிசுத்தத்திற்கு கொண்டு செல்கிற காரியங்கள். 10 கட்டளைகள் சட்டம் இயற்கையில் நித்தியமானது. போத்திபாரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்யும்படி யோசேப்புக்கு உண்டானது பாவம்தானே? அது இருந்திருக்கும். நான் எப்படி இந்த பயங்கரமான பாவத்தை செய்ய முடியும்? அப்போது 10 கட்டளை முறைமைகள் எழுதப்படவில்லை. அது எழுதப்பட்டதற்கு முன்பும் அது பாவம்தான். தேவன் காயினுக்கு சொன்னார், அவன் தனது சகோதரனை கொலை செய்ய நினைத்த போது, பாவம் உன் வாசலில் இருக்கிறது என்று. மோசே கொலை செய்யக்கூடாது என்று எழுதி வைத்ததற்கு முன் நடந்திருக்கிறது. கொலை ஒரு பாவம். 10 கட்டளைகள் அனைத்தையும் திரும்பி பார்க்கின்றன. இயற்கையில் நித்தியமாக இருக்கிறது. சடங்கு சட்டங்கள் யாத்ராகமம் வரை மட்டும் நடக்காமல் சிலுவையில் தான் முடிவு பெறுகிறது. அவைகள் தற்காலிகமானவைகள் அல்ல. அவைகள் இயேசுவை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. நண்பர்களே, இது மிகவும் முக்கியமான பாடங்களில் ஒன்று. ஏனென்றால் 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்ட கிறிஸ்தவர்கள் எதை குறித்தும் தெளிவில்லாமல் அசாதாரணமாக வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவர் தேசத்தை ஒன்று சேர்த்து மலைகளில் இடி மின்னல்கள் மூலம் அவர்களோடு பேசினார். பின்னர் அவர் கல்லை எடுத்துக்கொண்டு காகிதம் அல்ல, தனது சொந்த விரல் கொண்டு எழுதினார். அவர் சொல்கிறார், உன் தேசத்தில் உள்ள மிகவும் பரிசுத்த ஸ்தலத்திலே இதை வைத்துக்கொள் என்று. பரிசுத்த ஸ்தலத்தின் உட்பகுதியில் உள்ள பொன்னான பெட்டியில், பரிசுத்த ஸ்தலத்தின் உட்பிரகாரத்தில் அவர் சொல்கிறார், இது இது என் வார்த்தை, என் சித்தத்தின்படி நான் உன்னோடு பேசினேன். கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு தங்கள் அன்பை சொல்லும்படி சொல்வார்கள். சொல்வதற்கு தைரியம் கொண்டவர்கள் அவர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அது இனி முக்கியமாக இருந்திருக்காது. உலகில் வேறு எங்கு இந்த யோசனையை பெற முடியும்? அந்த யோசனை எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக. ஆனால் நண்பர்களே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏனென்றால் அவர் உங்களை ரட்சிக்கவே சிலுவைக்கு கடந்து போனார். நான் ஒரு மனிதன் பற்றிய கதையை கேட்டேன். அவன் புறநகர் பகுதி வழியாக மிக வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு போனான். சிவப்பு நீல நிற விளக்குகளை பார்த்தான். வேகமாக வண்டியை ஓட்டியதால் போலீசிடம் மாட்டிக்கொண்டான். போலீஸ் வந்ததும், நான் ஒன்றும் அவ்வளவு வேகமாக போகவில்லை, நான் நிறுத்தம் சமிக்ஞையில் முழுமையாக நிறுத்தவில்லை என்று எனக்கு தெரியும், நான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன், நான் போவதற்கு முன்பாக சுற்றி பார்த்தேன், எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் போகும் சபைக்கே நானும் செல்கிறேன் என்று நினைக்கிறேன் என்றான். அதிகாரி எதுவும் சொல்லவில்லை. அவர் அந்த மனிதனின் காருக்கு பின்பாக சென்று ஏதோ ஒன்றை எழுதத் தொடங்கினார். அவன் உண்மையிலேயே முட்டாளாகி போனான். ஸ்டியரிங்கை பிடித்து இழுத்தான். என் காப்பீட்டுத் தொகை அதிகரிக்கப் போகிறது, வருத்தமாக இருக்கிறது என்று பொங்கி எழுந்தான். இறுதியாக போலீஸ்காரர் அவனது காரின் கதவை தட்டி கதவை இறக்கச் சொல்லி சொன்னார். போலீஸ் சாளரத்திலிருந்த துவாரம் மூலம் காகித துண்டு ஒன்றை எறிந்தார். பையன் இப்போது மிகவும் முரட்டுத்தனமாக இருந்தான். பையன் காகிதத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு உரிமம் அல்ல, அது ஒரு குறிப்பு. போலீஸ் கூறினார், எனக்கு உன்னை தெரியும் பாப், அதனால் நான் உன்னை இன்று போக விடுகிறேன் என்றார். ஒரு வேகமான ஓட்டுநன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் மகளை கொன்றுவிட்டான் என்று உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றார். நான் உண்மையில் மன்னிப்புக்கு போராடுகிறேன். மேலும் இன்னொரு மன்னிப்பின் செயல் எனக்கு உதவப் போகிறது. தயவு செய்து மெதுவாக போ என்றார். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அந்த பையன் கிளம்பி போன போது அவன் மெதுவாக சென்றானா? அந்த அதிகாரி ஒரு வேகமான ஓட்டுநரால் தன் குழந்தையை இழந்திருந்ததால் தான் அவன் மன்னிப்பை பெற்றான். நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது இயேசு அங்கு தொங்கிக் கொண்டிருப்பார். உலகின் பாவங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் சட்டவிரோத செயல்களுக்காகவும் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ என்னை நேசித்தால் என்னை காயப்படுத்துகிற காரியங்களை உன் அயலானை காயப்படுத்துகிற காரியங்களை செய்யாதே என்கிறார். உங்கள் கீழ்ப்படியாமை தேவனை மட்டும் காயப்படுத்தவில்லை, அது உங்களை மட்டும் காயப்படுத்தவில்லை, உங்கள் அயலானையும் காயப்படுத்தும். நீ உன்னை நேசிப்பதால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும். இன்றிரவு அவரிடம் கேட்போமா, தேவன் உதவி இல்லாமல் எதை செய்ய முடியும்? ஒன்று முடியாது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் ரட்சிக்கப்படுகிறோமா, கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாலும் இயேசுவை நேசிப்பதினால் அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டாம். காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.